ஃபைன்னோம். சில எபிசோடை நம்ம ஏகப்பட்ட எக்கச்சக்கமான 3-letter வேர்ட்ஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட சென்டென்சஸ், சின்ன சின்ன கதைகள் பார்த்தோம். லைஃப் இஸ் அ மிக்சர் ஆஃப் வாட் நாட் எவ்ரி திங். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ வண்டர்ஃபுல் கான்செப்ட் விச் வி ஆர் ஷேரிங் த்ரூ திஸ் டெலகாஸ்ட். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது 4-letter வேர்ட். இன்னைக்கு ARMY ஆர்மி. OURனா நம்ம, ARMY நல்லா பார்க்கலாம். ஆருக்கு அப்புறம் இந்த எம்ன்றது வவலா கான்சனண்டா? கான்சனண்ட். ஆருக்கு அப்புறம் கான்சனண்ட் இருந்தால் ஆருக்கு அழுத்தம் கம்மியாக தரணும். ஆமின்னு தான் சொல்லும், ஆர்மின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி வேர்ல்டு, WORLD வேர்ல்டு கிடையாது, வேர்ப் VERB வேர்ப். அதே மாதிரி பென், GIRL கேர்ள், கர்ல்னு வராது, வர்ப்னு வராது, வேர்ப் வேர்ல்டு, சரிங்களா? YARN யான், சரிங்களா? அதே மாதிரி ஆர்மி இஸ் டேஞ்சரஸ். ஸோ டேஞ்சரஸ் தான் கரெக்டு, டேஞ்சர் போட்டால் தப்பு. அன்னைக்கு நான் பைக்கில் போயிட்டுருக்கும்போது எழுத்தாப்பில் எனக்கு முன்னாடி இருந்த பைக்கில் ஆர்மி இஸ் டேஞ்சர்னு போட்டிருந்தாங்க. நான் விட்டு சொன்னேன் இது தப்புங்க, நிறுத்திட்டு நான் இங்கிலீஷ் வாத்தியார் தப்புங்க, ஆர்மி இஸ் டேஞ்சரஸ் தான் வருங்க, டேஞ்சர் வராது. அதாவது ஆர்மி இஸ் இன் போட்டு டேஞ்சர் வந்தால் ஆபத்தில் இருக்குன்னு அர்த்தம் மாறிடும். ஸோ இந்த வார்த்தைகள் பாருங்கள், நம்ம கரெக்டாக மீனிங் தெரியணும், இங்கிலீஷில் அந்த ப்ரனன்சியேஷன் தெரியணும், தமிழுக்கு ஈக்குவலண்டான அந்த தமிழ் வர்ணகுலர் மீனிங் தெரியணும், தெரிஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆர்மி இஸ் டேஞ்சரஸ்னா நம்ம ஆர்மி இராணுவம் பயங்கரமானதுன்னு அர்த்தம். ஆர்மி இஸ் இன் டேஞ்சர்னா ஆர்மி டேஞ்சரில் இருக்குதுன்னு அர்த்தமாயிடும். ஸோ அந்த வேர்ப், அதாவது ஒரு வேர்டு வந்து வேர்பா நவுனா அப்ஜெக்டான்னு பார்க்கணும். இந்த இடத்துல டேஞ்சர் வந்து நவுன், டேஞ்சரஸ் வந்து அப்ஜெக்டிவ், சரியா? ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம், ஹீ இஸ் டேஞ்சரஸ்னா அவர் பயங்கரமான ஆளையா அப்படின்னு சொல்கிறோம், ஹீ இஸ் டேஞ்சரஸ். ஹீ இஸ் இன் டேஞ்சர்னா அவர் ஆபத்தில் இருக்காருன்னு வந்துடும். அதை எழுதுகிறோம் பாருங்கள், ஹீ இஸ் டேஞ்சரஸ், DANGEROUS. இந்த இடத்துல டேஞ்சரஸ் வந்து அப்ஜெக்டிவ், அவர் பயங்கரமான ஆளையா அப்படின்ற அர்த்தம். ஹீ இஸ் இன் டேஞ்சர்னா ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும், ஹீ இஸ் இன் டேஞ்சர்னா அவர் ஆபத்தில் இருக்காருங்க. அப்போ இந்த இடத்துல டேஞ்சர் வந்து ஆபத்து நவுன். ஸோ ஹீ இஸ் இன் டேஞ்சர்னா அவர் ஆபத்தில் இருக்கார், நாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணோம், அந்த மாதிரி ஆகிடும், சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்க போகிறது பேபி, BABY பேபி. இன்னொன்று LADY லேடி, LADY லேடி. அடுத்தது LORRY லாரி, CITY சிட்டி, கண்ட்ரி CONTRY கண்ட்ரி. பேபி தெரியும், குழந்தை. லேடி ஒரு பெண். லாரி தெரியும், லாரின்னு தமிழ்லேயே தான் லாரி சொல்கிறோம் இல்லைங்களா? சிட்டி நகரம், கண்ட்ரிக்கு வந்து CONTRY கண்ட்ரிக்கு வந்து ரெண்டு தமிழ் அர்த்தம், ஒன்று வந்து நாடு மற்றும் சுத்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், திட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல கண்ட்ரின்ற போது ஹீஸ் கண்ட்ரினா, அதாவது பட்டிக்காடுன்ற அர்த்தமும் இருக்குது, சரிங்களா? ஸோ ஐ லைக் த கண்ட்ரி சைட்னா கிராமப்புறத்தை எனக்கு பிடிக்குன்ற அர்த்தம். ஐ லைக் த கண்ட்ரி சைட் வேர் பீப்புள் ஆர் வெரி க்ளோஸ் டு நேச்சர், சரிங்களா? பட் இன் சிட்டி பீப்புள் ஆர் நாட் தட் க்ளோஸ் டு நேச்சர், சரிங்களா? ஸோ இதுக்கு எதுக்கு எழுதியிருக்கோன்னா நல்லா நம்ம கவனிக்கணும். இந்த வைக்கு முன்னாடி இந்த பி வந்து கான்சனண்ட், இங்கே வைக்கு முன்னாடி டி வந்து கான்சனண்ட், இந்த வைக்கு முன்னாடி ஆர் வந்து கான்சனண்ட், டி வந்து கான்சனண்ட், வைக்கு முன்னாடி வர அந்த ஆர் கண்ட்ரியில் வர அந்த ஆர் வந்து CONTRY கண்ட்ரியில் வர அந்த ஆர் வந்து எகெயின் கான்சனண்ட். வைக்கு முன்னாடி கான்சனண்ட் வந்தால் ஒருமையிலேருந்து பன்மையாக்கும் போது இந்த வையை ட்ராப் பண்ணிவிட்டு
இந்த ஒய்யை ட்ராப் பண்ணிட்டு பண்மைக்கு, இந்த ஒய்க்கு வந்து ஐ சவுண்ட் உண்டு, அதனால பண்மைக்கு போகும்போது பேபி என்ன ஆகிடும், பேபிஸ் ஆகிடும், லேடி என்ன ஆகிடும், லேடிஸ் ஆகிடும், லாரி என்ன ஆகிடும், லாரிஸ் ஆகிடும், சிட்டி என்ன ஆகிடும், சிட்டிஸ் ஆகிடும், கண்ட்ரி என்ன ஆகிடும், கண்ட்ரிஸ் ஆகிடும். சரிங்களா? எகெயின், பேபி வந்து பேபிஸ் ஆகிடும், லேடி வந்து லேடிஸ் ஆகிடும், லாரி லாரிஸ் ஆகிடும், சிட்டி சிட்டிஸ் ஆகிடும், கண்ட்ரி கண்ட்ரிஸ் ஆகிடும். சரிங்களா? எதுனாலன்றது புரிஞ்சுக்குங்க. இந்த வை முன்னாடி பி இருக்கு, வை முன்னாடி கான்ஸ்டன்ட் வந்தா அந்த வையை ட்ராப் பண்ணிட்டு ஐஇஎஸ் ஒருமையிலேருந்து பன்மைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். டிஏஒய் டே, அடுத்தது பிஓஒய் பாய். சரிங்களா? டேக்கே பார்த்தீங்கன்னா தமிழில் மூணு அர்த்தம் வரும், நாள், பகல், கிழமை. டேக்கு வந்து தமிழில் த்ரீ லெட்டர் வேர்ட், த்ரீ தமிழ் அர்த்தம் இருக்குது, நாள், பகல், கிழமை. இன்றைக்கி என்ன கிழமைன்றது எப்படி கேட்கலாம், வாட் டே இஸ் டுடே. பகல் நேரம், டே டைம், டோன்ட் ஸ்லீப் டியூரிங் டே டைம். சரிங்களா? அடுத்தது டே ஸ்கூல். ஸோ டேக்கு வந்து நாள், பகல், கிழமைன்னு இருக்கு. இந்த ஒய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ வந்து வவல், அதே மாதிரி பாய், பாய்னா பையன், இந்த ஒய் முன்னாடி ஓ இருக்கு. ஸோ அந்த ஒய் முன்னாடி வவல் இருந்தால் ஒருமையிலேருந்து பன்மைக்கு போகும்போது எஸ் மட்டும் தான் நம்ம சேர்த்துணும்னு மைண்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, அது என்னன்றதை அடுத்த நிமிஷத்தில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.